கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்து முடிந்த பிறகு எஸ்டேட்டிற்கு ரகசியமாக வந்து சென்ற எடப்பாடி சிபிசிஐடி நடத்திய சோதனையில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, அதிமுக ஆட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் மற்றும் இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது. அந்த அளவிற்கு இதில் முழுக்க முழுக்க அதிமுக சம்பந்தப்பட்டவர்களே சிக்கி வருவதால் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி வரை சென்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணமே நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா தங்கி ஓய்வெடுக்கும் கொடநாடு பங்களாவின் காவலாளி கொல்லப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய கனகராஜ், சயான், ஜம்சீர் அலி, மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய சிலர் மர்மமான முறையில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டதாக ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ், கேரள கூலிப்படையைச் சேர்ந்த சயான், வாளையாறு மனோஜ் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர். சம்பவம் நடந்த சில நாட்களில் கனகராஜ் கார் விபத்தில் உயிரிழந்தார். சயான், வாளையாறு மனோஜ் உள்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களையும் கைது செய்தார்கள். மேலும் இந்த வழக்கை மறு விசாரணை செய்ய காவல்துறைக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழக அரசு உத்தரவிட்டது. வழக்கு தொடர்புடைய அனைவரிடமும் மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில் தனிப்படை போலீசார் மறு விசாரணை செய்து வந்தனர். ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி மற்றும் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர்கள் என பலரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கொடநாடு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட விசாரணை விவரங்கள், வாக்குமூல விவரங்களை தனிப்படையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதன் அறிக்கை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தற்போது தொடங்கி உள்ளனர். கடந்த 22ஆம் தேதி கொடநாடு எஸ்டேட்டுக்கு சிபிசிஐடி போலீசார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எஸ்டேட் மேலாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து கூடுதல் விசாரணைக்காக ஓரிரு நாட்களில் திரும்ப வருவோம் எனவும் ஊழியர்கள் யாரும் வெளியூர் செல்ல வேண்டாம் என சிபிசிஐடி அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி நேற்று கொடநாடு எஸ்டேட்டில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையில் சிபிசிஐடி டிஜிபி சகில் அக்தர் நேரடியாக ஈடுபட்டு ஆய்வு நடத்தி வந்தார். கொடநாடு கொலை கொள்ளை நடந்த இடத்தில் சிபிசிஐடி டிஜிபியை நேரடியாக விசாரணை நடத்தி வருவது இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் நேற்று கொடநாடு எஸ்டேட்டில் நடத்திய தீவிர சோதனையில் அதிமுக முக்கிய புள்ளிகளின் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை சிக்கியதாகவும் பல்வேறு மோசடி ஆவணங்கள் சிக்கியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அப்போதைய அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த சம்பவம் முடிந்த பிறகு கொடநாடு எஸ்டேட்டிற்கு வந்து சென்றாரா என்கின்ற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இன்னும் 2-3 நாட்களில் அதிமுகவின் சில முக்கிய புள்ளிகள் இந்த வழக்கில் கைதாவார்கள் என்று தெரிய வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொடநாடு மர்மம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.